ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கைட் மேக் பண்ணி விட போறோம், பறக்க வைக்க போறோம். எப்படி மேக் பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செடி ஒரு முழு குட்டிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிருங்க. பாய். பாய் இல்ல, வீடியோக்குள்ள போயிட்டு அப்புறம் பாய் சொல்லிக்கலாம். தேவையான பொருள் ஃபஸ்ட்டு ஈக்கமாத்து குச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க கொஞ்சம். அடுத்தது வந்து சாதம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒட்டுறக்கு. அடுத்தது சிசர் எடுத்துக்கோங்க. அடுத்தது நூல் எடுத்துக்கோங்க. இது இருந்தாவே போதும், நம்ம பட்டை செஞ்சிடலாம். வாங்க பட்டை செய்யலாம். ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த நம்ம கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் மடக்குவோம்ல, நான் மடக்கிற மாதிரி இதே மாதிரி கரெக்டாக மடக்குங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்குங்க. மடக்கிட்டு அதை வந்து அந்த மடக்கினதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வரும், அப்புறம் இப்படி திருப்பிங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்துடும். அடுத்தது நாம் வச்சுருந்த குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து நம்ம கத்திரிக்கோலை இதே மாதிரி பிடிச்சிக்குங்க. சிசரை இதே மாதிரி பிடிச்சிட்டு அங்கே அந்த அதில் கரெக்டாக செதுக்கிடுவோம். அந்த குச்சியை கரெக்டாக செதுக்குங்க. கரெக்டாக அந்த சின்ன சின்னதாக துருசு துருசாக இருக்கும், அதெல்லாம் செதுக்குனிங்கன்னா தான் அந்த நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதெல்லாம் செதுக்குங்க, நல்லா செதுக்குங்க கரெக்டாக பத்து. ஓகே, இப்போ வந்து நல்லா குச்சி செதுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஓகே, நல்லா குச்சி செதுக்கிட்டேன். அடுத்தது ரெண்டு ரெண்டு குச்சியை பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு நான் எடுக்கிற மாதிரியே இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் லேசான நூல் எடுத்துக்கோங்க. நான் தெரியாமல் குண்டான நூல் எடுத்துட்டேன், கொஞ்சம் லேசான நூல் எடுத்துக்கோங்க. அந்த நூல் எடுத்துகிட்டு இந்த முனையில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. நான் சுற்றுற மாதிரியே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கரெக்டாக வச்சு சுற்றிக்குங்க. நான் வந்து குச்சி கொஞ்சம் பத்தில அதனால கொஞ்சம் இப்படி முன்னாடி வச்சு இப்படி சுற்றிருக்கிறேன். நான் சுற்றுற மாதிரி இதே மாதிரி பிடிச்சி சுற்றிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். அழகாக இப்படி நல்லா இப்படி சுற்றிக்குங்க. நல்லா இப்படி சுற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து இப்படி நல்லா டைட்டாக இப்படி ஒரு டைம் சுற்றிடுங்க. அதே மாதிரி இந்த குச்சியை சுற்றிடாதீங்க. இந்த குச்சி ரெண்டும் ஈக்குவலாக வச்சு கரெக்டாக சுற்றுங்க இந்த குச்சியும். ஓகே, இப்போ நான் சுற்றியாச்சு. அது வந்து வளைக்கிறதுக்காக வந்து நான் வளைக்கிறதுக்கு பத்தலை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி சுற்றினேன். இந்த குச்சி வந்து எப்போ போல் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி சின்னது மேலே வச்சு பெருசு கீழே வச்சு சுற்றிக்கலாம். பாருங்கள், நான் வளைக்கிற மாதிரி இதே மாதிரி வளைங்க அந்த குச்சியை. சென்டராக ஃபஸ்ட்டு சென்டர் குச்சியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எல்லா பேப்பரையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது எப்படி கட் பண்ணியிருக்கேன்ட்டு. அடுத்தது நம்ம சாதத்தை எடுத்துக்கோங்க. சாதத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து நல்லா நசுக்கி விட்டுட்டிங்கன்னா தான் கம்மாட்ட ஒட்டும். இதே மாதிரி கரெக்டாக நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும் பட்டத்துக்கு கம்மு மாதிரி. அடுத்தது நல்லா ஒரு பேப்பரில் வந்து அந்த பேப்பரில் வந்து கட் பண்ணி வச்ச பேப்பரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்து கரெக்டாக அதே மாதிரி நான் அப்ளை பண்ணுற மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதே ஒட்டினிங்கன்னா கரெக்டாக அழகாக ஒட்டிக்கும். ஒட்டுற மாதிரி ஒட்டினீங்கன்னா கரெக்டாக அழகாக இதே மாதிரி ஒட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். ரொம்பவும் தேய்ச்சிடக்கூடாது, அது வந்து பிஞ்சு வந்துடும். அந்த பேப்பரு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். மேலாப்பில் தேய்ச்சி ஒட்டினீங்கன்னா போதும். பாருங்கள், நான் மூணு பக்கம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் மூணு பக்கம் கரெக்டாக ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து கரெக்டாக ஒட்டிட்டேன் மூணு பக்கமே. சூப்பராக ஒட்டியாச்சு. ஸ்ட்ரெயிட் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து வளைச்சி தான் ஒட்டணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து கரெக்டாக ஒட்டிக்குங்க. ஒருத்தரை பிடிச்சிக்க சொல்லி கூட கரெக்டாக நீங்கள் ஒட்டலாம். ஒருத்தரை பிடிச்சிட்டு சொல்லி ஒருத்தரை தனியாக ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ டேப்பாக இருந்தால் ஒட்டிடலாம். இந்த மாதிரி சாதம் போட்டு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து ஒருத்தர் உக்காந்த வச்சு அப்படி ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒட்ட தெரிஞ்சால் தனியாக ஒட்டிக்கலாம். நான் எனக்கு தனியாக ஒட்ட தெரியும், நான் தனியாகவே அப்படியே கரெக்டாக வச்சு ஒட்டிக்கிட்டேன்.
கொஞ்சம் லேசாக கம்மா போட்டு அப்புறம் விட்டுங்க, ஏன்னா ரொம்ப திக்காக போட்டிங்க. நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா பாருங்கள் அப்படியே நின்றுக்கும். அப்புறம் லாஸ்ட் இருக்கிறத மடக்கி விட்டுங்க, அப்போ தான் அது சீக்கிரம் வெளியும் போகாது. நான் வளைச்சேன் பாருங்கள், அந்த பக்கம் அப்படியே இருந்துச்சு, கிழியவே இல்லை, இந்த பக்கம் கூட கிழிஞ்சிடுச்சு. அதனால் நான் லைட்டாக டேப் போட்டு ஒட்டினேன். ஓகே, இப்போ வந்து ரெண்டு பக்கம் நான் டேப் போட்டுனாலும் நல்லா ஒட்டல, அதனால் நான் இந்த பக்கம் இதையும் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து காற்று பாருங்கள் சூப்பராக அடிச்சுட்டுக்குது, அந்த மரம்பெல்லாம் பாருங்கள் எப்படி ஆடுதுன்ட்டு. அடுத்தது நாம் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஓரத்தில் ரெண்டையும் கரெக்டாக அந்த ஒட்டிக்கிங்க, இந்த சைடில் ரெண்டும் நான் சென்டர்லேயே ஒட்டிக்கிங்க. முக்கியமாக சொல்கிறேன், சென்டர்லேயே ஒட்டிட்டிங்கன்னா தான் நல்லா நின்றுக்கும் ஸ்ட்ராங்காக. சைடில் ரெண்டும் ஒட்டிக்கிட்டிங்களா? ஓகே, நான் இப்போ சைடில் ரெண்டு கம் போட்டு ஒட்டிட்டேன். அடுத்தது வால் ஒட்டிக்கலாம். வால் அதே மாதிரி கரெக்டாக வச்சு ரெண்டு பக்கம் கரெக்டாக ஒட்டிக்கிங்க அந்த வாலை வச்சு. இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒட்டிக்கலாம், நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே ஒட்டுறேன். கட்டை ஒட்டிக்கிங்க, ரெண்டு வாழையும் கட்டை ஒட்டிங்க. இப்போ வந்து மெத்த மாடியில் வந்து பட்டை வந்து காஞ்சிட்ருக்குது பாருங்கள், சூப்பராக வந்து மெத்த மாடியில் வந்து காஞ்சிருக்குது. வெயிலும் சூப்பராக அடிக்குது, காற்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கத்திரிக்குது, மரமெல்லாம் வளைஞ்சிருக்குது. இந்த வெயிலுக்கு பட்டம் சூப்பராக காஞ்சிரும்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. சூப்பராக காற்றும் சூப்பராக அடிக்குது, ஏன்னா பட்டம் பாருங்கள், பட்டம் வாழை அப்படியே கிழிஞ்சு உயிருமான்ட்ருக்குது, அவ்வளோ காற்று அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம போய் இன்னொரு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம மெத்த மாடிக்கு போய் பார்க்கலாம் பட்டம் காஞ்சிருக்கான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பட்டம் வந்து சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே சூப்பராக காஞ்சிருச்சு. அந்த சூத்து நான் 2 மினிட்ஸ் தான் ஆயிடுச்சு, 5 மினிட்ஸ்லாம் நான் வைக்கவே இல்லை, 2 மினிட்ஸ் தான் வச்சேன். நல்லா காஞ்சிருச்சு இந்த வெயிலுக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பட்டம் கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க எப்படி கட்டிக்கலாம் பட்டத்தை. காத்தடிக்கிற சவுண்டே பாருங்க உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நூல் எடுத்துக்குங்க, இந்த மாதிரி பட்டத்தை வச்சுட்டு உங்கள் நூல் எடுத்துக்குங்க. நூல் எடுத்துகிட்டு மேலே ஒரு ஜான் வச்சுக்குங்க, ஒரு ஜான் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த சைடில் வந்து நம்ம இது இந்த கரெக்டாக வளைச்சி கொட்டியிருக்கோம்ல அது கீழே கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஜான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து ரெண்டு பக்கம் இதே மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன், அந்த வளைச்சதுக்கு மேலே ரெண்டு ஹோல் தூரம் தூரமாக போட்டுக்கிறேன். அடுத்தது நல்லா ஜான் வச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த அளவு எடுத்து கரெக்டாக கீழே ரெண்டு ஓட்டை போடுங்க, கீழேயும் நல்லா ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க தூரம் தூரமாக, ரெண்டு கரெக்டாக ரெண்டு ஹோல் போட்டுக்குங்க தூரம் தூரமாக. ஓகே, நம்ம வந்து மேலேயும் கீழேயும் கரெக்டாக ஜான் வச்சு போட்டாச்சு, இல்லைனா நீங்கள் இந்த ரெண்டு சைடுக்கும் கீழே வந்து எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து ஜான் வச்சே போட்டேன். அடுத்தது உங்களோட நூல் எடுத்துக்குங்க, நூல் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு குச்சி வச்சு அந்த ரெண்டு ஓட்டைக்குள்ளே கரெக்டாக கோத்திங்கன்னா போயிடும். குச்சி வச்சே போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஊசியை வச்சு கரெக்டாக இப்படி தைச்சி இப்படி உள்ளே போய் அந்த பக்கம் வந்துக்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உள்ளே விட்டு எடுத்துட்டேன், அந்த பக்கம் விட்டு இந்த ரைட் சைடு விட்டு லெஃப்ட் சைடு எடுத்தால் தான் இந்த பக்கம் கரெக்டாக வரும். நான் வந்து அந்த மாதிரி எடுத்துட்டேன், நீங்கள் லெஃப்ட் சைடு விட்டு ரைட் சைடு எடுக்கலாம், நான் ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டேன். அடுத்தது கொஞ்சம் போல நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் போல நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த நூலை. அதே மாதிரி தான் அந்த பக்கம் பண்ண போகிறோம், அதே மாதிரி அந்த பக்கம் நூலை கோத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கம் கூத்து எடுத்துக்குங்க. இந்த குச்சியை வச்சு தள்ளினீங்கனாவே அந்த நூல் வந்து கரெக்டாக உள்ளே போயிடும். இப்போ வந்து ரெண்டு பக்கம் இப்போ நான் அந்த நூல் வந்து இப்போ நான் விட்டுட்டேன், விட்டுட்டு இப்போ கட்டிக்கிறேன் கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கட்டிட்டேன், அப்புறம் வந்து கொஞ்சம் போல நூல் விட்டு கட் பண்ணிக்கிறேன். என்னோடய வாலியெல்லாம் அந்த நூல் போய் சிக்கு போட்டுக்கிச்சு, எப்படியோ அதை கரெக்டாக வச்சு எடுத்துட்டேன், இல்லைன்னா வால் பிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து அந்த நூலை வந்து அத்துறேன் பாருங்கள், நூலை வந்து அத்துட்டேன் கரெக்டாக, ஒரு கொஞ்சம் போல் எடுத்து கட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் வைக்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், கரெக்டாக இப்படி தூக்கி பாருங்கள், காற்றடிக்காத இடத்துல தூக்கி பாருங்கள். எனக்கு வேறு காற்றடிக்குது, ஆனால் பட்டம் அங்கேயும் போயிட்டே இருக்குது ஒரு இடத்துல. இந்த மாதிரி கரெக்டாக நிற்கணும், இப்படி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கணும் இந்த மாதிரி. அப்புறம் நான் வைக்கிற மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இப்படி பிடிச்சிட்டு ஈக்குவலாக அந்த இதில் முட்டுதான் பாருங்கள், நாம் முடிச்சு போட்டதில் கரெக்டாக அது முட்டணும், கரெக்டாக அந்த மாதிரி முட்டுதான் பார்த்துட்டு
கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த இடத்துல போடுற பாருங்கள். கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே, கொஞ்சம் லூஸாக போடுங்க. கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு அப்புறம் ரெண்டு பக்கம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லூஸாக போட்டு ரெண்டு பக்கம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்துச்சா இல்லையான்னு கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துலயே வச்சு டைட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு பக்கம் வச்சு பார்க்குற மாதிரியும் ரெண்டு பக்கம் கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து அந்த நூல் முடிச்சு போட்டதுக்கு கொஞ்சம் மேலே நூல் இருக்கும், அது கொஞ்சம் தூரம் விட்டு இந்த நூலை வந்து நீங்கள் வச்சுருக்கிற நூலை வந்து முடிச்சு போட்டு பட்டை விடலாம். அவ்வளோதான், இப்போ நான் வந்து முடிச்சு போட்டேன். ஓகே, நம்ம போய் பட்டை தான் எப்படி பறக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டை சூப்பராக பறக்குது. ஆனால் அங்கே இங்கே கேமரா வச்சு நான் எடுக்கவே முடில. ஒருத்தனை எடுக்கிறனா அதனால் கரெக்டாக வச்சு எடுக்க முடில. நான் பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ பட்டை வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. நானே ஜூம் பண்ணி தான் அந்த பட்டத்தை எடுத்துட்டுருக்கிறேன். என்ன இங்கே எனக்கு இருந்து தெரியல, அந்த பட்டம் ரொம்ப தூரம் போயிடுச்சு பாருங்கள். நான் செஞ்ச பட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் பறந்துருச்சு. அப்புறம் ரொம்ப தூரம் பறந்துட்டு நல்லா நூல் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கையெல்லாம் இப்படி பாருங்க, கையெல்லாம் ஒரு மாதிரி அந்த இடத்துல ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அந்த நூல் பிடிச்ச இடத்துல நல்லா ரொம்ப ஹைட்டா போயிடுச்சு. அப்புறம் 100 பட்டை ஒருத்தர் விட்டுட்டு இருந்தாங்க, அது பக்கத்தாலேயே போச்சு. அப்புறம் அந்த பட்டத்தை இழுத்துட்டாங்க பயந்துட்டு. இப்படி இழுக்கவே முடியலங்க இருந்துச்சு. இது எப்படி ரொம்ப காத்து வேற ரொம்ப நிறைய அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்ப மழை வர மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, மழை வர மாதிரி இருக்குது. இப்போ வானமெல்லாம் ஒரு பிளாக் கலர்ல ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மயமேன்னு தெரியுவேன். ஏன்னா கொஞ்சம் பிளாக் கலர்ல ஆயிடுச்சு வானமே. அதனால நல்லா பிடிச்சி இழுக்க முடியல, கஷ்டப்பட்டு எப்படி இழுத்து வச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணிருங்க.